Hi guys, welcome back to our channel SSH Vloggings. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இப்படி இருக்க பாருங்க இந்த மாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ண போறோம். அதாவது இங்க பாருங்களேன். ஆமா நெக்ஸ்ட் வீடியோ மாடி டூர் இதுக்கு அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வந்து டர்ட்டி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சம்னு இருக்கு பாருங்க. இப்படி இருக்க மாடியை டிஃப்ரெண்டா மாத்த போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாத்த போறோம். கொஞ்சம் உடம்ப வளைக்கணும். இதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடினா கூட நாங்க டான்ஸ் ஆட மாட்டோம். எடுத்து முடிச்சிட்டு இப்போதைக்கு நான் கம்மியா எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. சோ அப்படி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஆனா நீங்க என்ன நினைக்கலாம் இன்னைக்கு நாங்க மாடி டூர் போட போறது இல்ல. ஏன்னா இப்போ ஈவினிங் நாங்க நாளைக்கு தான் மாடி டூர் போட போறோம். Guys, welcome back to our channel. Yes, yes, SSH Vloggings. இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாடி டூர் தான் பார்க்க போறோம். அடுக்கி வச்சிட்டோம் நடுல கொஞ்சம் கேப் இருக்கு இதெல்லாம் பெருக்கணும் அதுக்கு கொஞ்சம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இது பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துற மிஷின் என்ன கீரைன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கு பேர் தெரியாது. இப்போ வந்து நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் நமக்கு என்னத்தை க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்மளுடைய அந்த தோட்டத்தை இருக்க தோட்டத்தை பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். இதுதான் இதுதான் இதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்களே வச்சுக்கிட்டோம். இப்போ கத்திரிக்காய் செடி இருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போடா எப்போதும் மாதிரி துளசிதான் இருக்கு. துளசிதான் இது வந்து குட்டி துளசி பாருங்க தெரியும் இதுவும் கத்திரிக்காய் இது பாருங்க குட்டி துளசி. அடுத்தது வந்து என்ன இருக்கு கத்திரிக்காய் என்ன சொல்றதுல கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து கத்திரிக்காய் தான். டொமேட்டோ அடுத்து அங்க டொமேட்டோ இருக்கு பாருங்க டொமேட்டோ புடுங்கினாத சிவப்பு டொமேட்டோ இது வந்து நம்ம புடுங்கணும் இல்ல பழுத்துரும் அவ கேட்க மாட்டா அது கொஞ்சம் அமுங்கட்டுமே. இது பாரு ஹார்டின் ஷேப்ல இருக்கு கொஞ்சம் வெட்டி தொட்டிலாம் இருக்கு அதையாவது பாப்போம். இப்ப நம்ம வந்து இதெல்லாம் பழுத்து கத்திரிக்காய் நாங்க பழுக்க வச்சிட்டோம். இப்ப ஒண்ணு ஒண்ணு நல்லா இருக்குன்னு பாக்கலாம். இதெல்லாம் வந்து வெட்டி தொட்டி இதுல வந்து நேத்திக்கு நாங்க கிளீன் பண்ணும் போது இப்படி பூட்டோட வந்துச்சு இதனால இது வேஸ்ட் தான் காஞ்சி. அப்புறம் இது வந்து இது என்னது என்னது இது என்ன தக்காளி 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 இடத்துல இல்லாம வேற எங்கெல்லாமா வருது. அப்புறம் வேற என்ன புல்ல புல்ல நாட்டு புல்லு அடுத்தது இது வந்து தக்காளி தக்காளி சொல்லியாச்சு
இதுவும் தக்காளி என்று நினைக்கிறோம் ஆமா கத்திரிக்காய் அஞ்செல்லாம் கத்திரிக்காய் வீட்லயே வளர்ற பரண்ட கத்திரிக்காய் இது பழுக்கிறதுக்குள்ள பிச்சிரணும்லாம் கேட்டு வீணாதான் போயிடும் சோ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் போதும் போதும் கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பாத்திருப்பீங்க இவ்ளோதான் இருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் நீங்க சாப்பிட கூடாது என்னடா பல்ப் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்க வேற என்ன எல்லாமே வந்து நம்ம டாடா ஸ்கை கடைசி இதுல இருக்கக்கூடிய செடிலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டொமேட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் பிரிஞ்சால் இருக்கும் பரண்டா இருக்கும் அப்புறம் துளசி பரண்டா ஒண்ணுதான் இருக்கு பரண்டா ஒண்ணுதான் இருக்கு சோ இருக்குது மட்டும் சொல்றேன் இந்த நாலு நாலு செடி தான் இருக்கு ஆனா இருக்குதுலயே அதிகமா இருக்குது வந்து பிரிஞ்சால் நல்லா இருக்கும் தென்னமரம் இருக்கிறது அதுக்கப்புறம் என்னது எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இந்த மாதிரி இப்போ இப்படிதான் வச்சிருப்போம் பாத்துருக்க வரைக்கும் இப்படி இருக்கும் சொல்ல போனா அது காய போட்டது காய போட்டது அதை வச்சு நாங்க இன்ட்ரோக்காக எடுத்தோம் இப்படி இருக்குமா ரெண்டு பக்கத்துல இருந்து சேர்ந்து சொல்லுவாங்க இப்படி இழுத்துட்டாங்க இழுத்துட்டோம் வந்து இது பார்த்தாச்சு அவ்வளவுதான் அடுத்து வேற என்ன இருக்கு இந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த பிளேட் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வாங்கிருப்பாங்க இது வந்து தொட்டில நாங்க உடச்சிட்டோம் தெரியாம உடச்சிட்டோம் கீழே இல்லைங்க யாருக்கும் தெரியும் தூசி ஆயிருச்சு ரொம்ப நாள் போட்டு அப்படியே தூசி ஆயிட்டு சோ இதுதான் வந்து நம்மளோட பிளேட்ஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து வாங்கலாம் வாங்க ஏன் வச்சிருக்குன்னா செடிக்கு அடியில பூச்சி எல்லாம் வந்துரும் அப்புறம் வந்து மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து தேஞ்சிரும் இன்னொன்னு பூச்சி வந்துரும் இப்ப இந்த தண்ணியை மட்டும் திறந்து விட்டுக்காங்க அது திறந்து விடு வருதா இல்லையா அவங்கன்னு தான் பாருங்க தண்ணி வந்து தண்ணி மாடிக்கடி வந்து இந்த செடிக்கு எல்லாம் தண்ணி ஊத்தணும்னா நம்ம இதுல இருந்து தண்ணி எடுத்து டேங்க்ல இருந்து நாங்க முக்க எடுத்துறோம் டேங்க் நாங்க அதுல பிச்சிட்டோம் தண்ணி வருது எடுத்து எல்லாத்துக்கும் இப்படி காவிட்ட வேண்டியது அந்த தண்ணி ஊத்துற மிஷின் அப்புறம் இங்க வேற ஒண்ணு என்ன இருக்கு வேற அவ்வளவுதானே வேற அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த லைட் பத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன் லைட்ட பத்தி சொல்லியாச்சு நைட் வந்த லைட் லைட்டுக்கு நைட்டுக்கு லைட் தேவை அதுக்கப்புறம் சூரிய ஒளிச்சம் சூரியன் அப்புறம் இருக்கு இது இந்த செடி பத்தி இது வந்து காலிஃபிளவர் ட்ரீ ஆனா அதுல காலிஃபிளவர் எல்லாம் முளைக்காது அது அதுக்கு பார்க்க அப்படி இருக்கு இன்னொன்னு அங்க இருக்க மாங்காய் செடியை காமிக்கிற இப்படி கொத்து கொத்தா மாங்காய் இருக்கு அது பார்த்தாலே வந்து ஆஹா சாப்பிட்டுட்டே இருக்கு போல இருக்கு அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஜூம்ல பாருங்க அந்த ரெண்டு மாங்காய் தெரியுது அதுக்கப்புறம் நல்லா தெரியுது பாருங்க மாம்பழம் பூரா மாங்காய் மாங்காய் தான் ஃபுல்லுமே பறிச்சு சாப்பிட மாட்டாங்க ஆனா இங்க இந்த இந்த இடத்துல இருக்க மாம்பழம் வந்து சின்னதா இருக்கும் ஆனா வந்து புளிக்காது அது வந்து பெருசா இருக்கும் ஆனா புளிக்கும் ஆமா உங்களுக்கு யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்மளுடைய நாங்க நிறைய மாம்பழம் தின்னுட்டோம் அவ்வளவுதான் இங்க ரெண்டு டேங்க் இருக்கு ஒன்னு ஆத்து தண்ணி உப்பு தண்ணி
அதுக்கப்புறம் இதுதான் நாங்க சொன்னோம் நொடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் கால்ல குத்து வலிக்கும். இந்த டேங்க் வந்து ஓசி டேங்க். ஓசி டேங்க் இதுலயும் தண்ணி இருக்கு. நாங்க முந்திலாம் இதுக்குள்ள வரி உட்காந்து தண்ணியே இருக்காது. அப்ப இது ஒரு சீக்ரெட் ரூமா இருக்கு. சீக்ரெட் ரூம் தலவாணி போட்டு உள்ள படுத்துக்க வேண்டியதான். ஆமா நீங்க எப்படா படுப்பீங்கன்னு படுக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து உட்காந்துக்க முடியும். ஆனா படுத்தா கால் மேல மேல வரும். அவ்வளவுதான். அப்படியே முடிவ வேண்டியதான். அடுத்தது முடிஞ்சது. இனி சுத்தினதே சுத்திட்டு இருக்கணும். இப்ப என்ன பண்றது? முடிச்சிடலாமா வீடியோவை? முடிச்சுட்டுலாமா? அவ்வளவுதான். திறந்து விட்டுலாம். இப்படி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கீழே தான் இருக்கு. சோ இதையும் நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. இங்கேயும் நாங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சொல்லிட்டோம். முடிஞ்சு இனி உங்களுக்கு பிரிஞ்சால் பறிச்சு கீழே கொண்டு போனோம். அடுத்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் உங்களுக்கு வந்து நாங்க காமிக்கிறோம். நாங்க என்ன பண்றோம்னு